எல்லோருக்கும் வணக்கம். என்னோட வாட்ஸ்அப் கான்டாக்ட்ஸில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த மெசேஜ் கொடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு. என்னை பற்றி ஏதோ ஒரு ஃபோட்டோகிராஃப்ஸ், தப்பான ஃபோட்டோகிராஃப்ஸ் யாரோ மாக் பண்ணி வேற ஒரு புது நம்பர்லேருந்து எல்லாருக்கும் அனுப்பிச்சிட்ருக்காங்க. என்னோட வாட்ஸ்அப் கான்டாக்ட்ஸில் இருக்கிற எல்லாருக்குமே அனுப்பிட்டுருக்காங்க. இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா என்ன மாதிரி இந்த தப்பு யாரும் பண்ணக்கூடாது, அதனால் இதை வந்து நான் உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன். ஒரு ஒரு ஒன் வீக், அதாவது செப்டம்பர் 11th எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. இந்த மாதிரி யூ வின் அலாட்டட் 5 lakh rupees லக்கி மணி சம்திங், ஒரு லோன் அந்த மாதிரி ஒரு இது வந்துச்சு. ஸோ அது நான் அந்த லிங்கை கிளிக் பண்ணேன். அந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே அந்த ஆப் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. அந்த ஆப் டவுன்லோட் ஆன அடுத்த நிமிஷம் என்னோடய ஃபோன் ஹேக் ஆகிடுச்சு. ஸோ இது எனக்கு அப்போ தெரியல. ஒரு 3-4 days கழிச்சு எனக்கு வந்து மெசேஜஸ் வர ஆரம்பிச்சுது. இந்த மாதிரி நீங்கள் வந்து லோன் வாங்கியிருக்கீங்க, அந்த லோன் கட்டுங்க சொல்லிட்டு. அதுவும் எவ்வளோக்கு? 5000 rupees லோன் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி எனக்கு கண்டினியூஸாக மெசேஜஸ் வர ஆரம்பிச்சுது, ஃபோன் கால்ஸ் வர ஆரம்பிச்சுது. ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப டர்ட்டியாக பேசி வாய்ஸ் மெசேஜஸ்ஸு, உங்கள் ஃபோனில் நீங்கள் வந்து இங்கே 5000 கட்டலைன்னா நாங்கள் வந்து இந்த உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து எல்லாருக்கும் வைரல் பண்ணுவோம், எல்லாருக்கும் அமுச்சு விடுவோம், இந்த மாதிரிலாம் வந்து நிறைய த்ரெட்னிங் மெசேஜஸ்லாம் வர ஆரம்பிச்சுது. ஸோ அப்போ தான் நான் வந்து விஷயம் எவ்வளோ சீரியஸாக இருக்குதுன்னு எனக்கு புரிஞ்சுது. தென் நான் சைபர் கிரைமில் ஹைதராபாத்தில் கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணியிருக்கேன். அவங்க இதை பற்றி பார்த்துட்ருக்காங்க. மீன்வைல் என்னோட வாட்ஸ்அப்பில் இருக்கிற எல்லா கான்டாக்ட்ஸுக்கும் சில ஃபோட்டோஸ் எல்லாம் போயிருக்கு. ஸோ என் கூட இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் நான் எப்படிப்பட்ட பர்சன் சொல்லிட்டு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேரண்ட்ஸுக்கெல்லாம் கூட இந்த ஃபோட்டோஸ் போயிருக்கு. டெஃபினட்டாக எல்லாருக்குமே நான் எப்படிப்பட்ட பர்சன் தெரிஞ்சிருக்கும். ஐ டோன்ட் ஹவ் டு ப்ரூவ் எனி ஒன். பட் ஸ்டில் இந்த மாதிரி ஒரு தப்பான ஆப் டவுன்லோட் பண்ணதுனால எவ்வளோ விஷயத்த நான் வந்து மீட் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு ஐ வாண்ட் டு டெல் யூ ஆல், தயவுசெய்து உங்கள் ஃபோனுக்கு எந்த அன்னோன் நம்பர்லேருந்து ஃபோன் வந்தாலும் சரி, இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் மணி விழுந்திருக்கு ஆப்பில், எந்த ஒரு ஆப்பையும் டவுன்லோட் பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு தெரியாத எந்த ஆப் வந்து எப்படிப்பட்டது தெரியல. தயவுசெய்து இந்த லோன் ஆப்ஸு, ப்ரைஸ் மணி, லக்கி மணி இந்த மாதிரி வர எந்த ஆப்லேருந்து வர எந்த மெசேஜும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணாதீங்க. டவுன்லோட் பண்ண அடுத்த நிமிஷம் உங்கள் ஃபோன் வந்து ஹேக் ஆகிடும். ஸோ எனக்கு சைபர் கிரைம்லேருந்து எனக்கு கேட்டுக்கிட்டது இதுதான். இந்த மாதிரி நீங்கள் தயவுசெய்து ஒரு வீடியோ மெசேஜோ இல்லை ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸோ போடுங்க. ஏன்னா எல்லாருக்கும் இது தெரியணும். என்ன மாதிரி வந்து நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நிறைய பேர் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. பிகாஸ் இது வந்து டெஃபினட்டாக ஒரு லேடியால் வந்து கண்டிப்பாக என்ன சொல்றது, இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் டைம், ஐ டோன்ட் நோ வாட் டு சே. ஃபேஸ் பண்ணுறது எவ்வளோ எவ்வளோ தைரியமான ஆள் கூட ஒரு செகண்ட் நம்மளால முடியாது. ஸோ தயவுசெய்து இது இந்த ஃபோட்டோஸோ இல்லை இந்த வீடியோஸோ உங்களுக்கு ஏதானும் வந்துச்சுன்னா அந்த வாட்ஸ்அப்பில் ரிப்போர்ட்டுன்னு ஒரு காலம் இருக்கு, ப்ளீஸ் ப்ரெஸ் தட் ரிப்போர்ட் ஸோ தட் தட் நம்பர்லேருந்து திருப்பி வேற யாருக்கும் அவங்களால அனுப்ப முடியாது. நீங்கள் பிளாக் பண்ணுறதுனால நத்திங் வில் ஹேப்பன். ப்ளீஸ் ரிப்போர்ட் அண்ட் தயவுசெய்து யாரும் எந்த ஆப்பும் டவுன்லோட் பண்ணாதீங்க. எந்த ஒரு புது நம்பர்லேருந்து, அதாவது இந்த நம்பர்லாம் கூட வந்து இந்தியன் நம்பர்ஸ் கிடையாது, ஏன்னா ஐபி அட்ரஸ் மாறிட்டே இருக்கு. எனக்கு ஒரு 20-25 நம்பர்ஸ்லேருந்து மெசேஜ் வந்தது, எல்லாமே வந்து ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா, அப்புறம் யூஎஸ், யூகே, தென் சிட்னி, இது மாதிரி ஒரு ஒரு நம்பர் ஒரு ஒரு இடத்துலேருந்து இட் இஸ் ஜம்பிங். ஸோ இது ட்ராக்கிங் ஆல்சோ சைபர் கிரைம் இஸ் டூயிங் தேர் பெஸ்ட். ஸோ எனக்கு உங்கள் எல்லா சப்போர்ட்டும் தேவை. தேங்க்யூ.